Welcome, welcome to our channel. நம்மளோட சேனலுக்கு புதியவரா இருந்தா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஃபார் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். நம்மளோட சேனல்ல இருந்து முதல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து லக்கி வின்னர்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்டிபயாட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஆன்டிபயாட்டிக்ஸ் ஏன் யூஸ் பண்ணோம், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்டிபயாட்டிக்ஸ்னால் என்ன, தேவையில்லாமல் ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்கறதுனால ஒரு பேர்டு மரணம் அடையும், அது உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றின அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடுவில் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. நாம் இப்போ இருந்து ஒரு 25 வருஷம் பின்னோக்கி போகலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேர்டு வளர்த்தணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஏன் ஃபோனே கிடையாது, செல்ஃபோனு எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு பேர்டு வச்சுருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்போயும் எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. நம்ம ஊர்லேயே, அதாவது நாங்கள் இருக்க ஊர்லேயே ஒரு சீனியர் பிரீடர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அவரை மீட் பண்ணேன், பேர்ட்ஸ் வாங்கினேன். பேர்ட்ஸ் வாங்கி அதை ஒரு கூண்டில் போட்டு வளர்த்துட்டு இருந்தேன். அப்பப்போ ஒரு சில பேர்ட்ஸ் வந்து சாகும். இது வந்து ஒரு குவைட் காமன் தான், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி நம்ம ஃபிஷ் டேங்கில் வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷு சாகுது, திருப்பி வாங்கிட்டு வந்து விடுறோம், அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு, சரி ஒரே மூட்டாக எல்லா பேர்ட்ஸுமே சாகுது எப்படி அப்படின்ட்டு. அந்த ஒரு ரீசன்னால தான் அந்த பிரீடரை நான் மீட் பண்ணி ஒரு விஷயத்தை கேட்டேன். பேர்ட்ஸ் எல்லாம் சாகுது, என்ன பண்ணலாம், இதுதான் என்னோடய குவஸ்டின். ஃபஸ்ட்டு மெடிசன் அவர் சஜஸ்ட் பண்ணதே ஒரு ஆன்டிபயாட்டிக் தான். ஒரு விட்டமின்ஸோ, ஒரு மினரல் சிரப்போ, இல்லை மல்டி விட்டமின்ஸ் இது மாதிரி வைக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் இது மாதிரி கொடுக்கணும், எந்த வித இதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு சொன்னதே ஆன்டிபயாட்டிக். நம்ம யாரை குறை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணல. ஒரு ஆன்டிபயாட்டிக் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால வந்து ஒரு பேர்டு செத்துருவோம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஒரு பேர்டை காப்பாற்றணுன்னாலும் அதுக்கு ஆன்டிபயாட்டிக் தான் வேணும். ஆனால் கண்ணா பின்னான்னு வந்து ஆன்டிபயாட்டிக் வச்சுட்ருக்குறோம். யாரை கேட்டிங்கனாலும் ஒரு 15 நாளைக்கு ஒருக்க ஆன்டிபயாட்டிக் வெயிப்பா நல்லது பேர்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையா இல்லையா? உங்களை நானோ என்ன நீங்களோ குறை சொல்ல வேணாம். இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு சில விஷயத்தில் சம்பாதிக்கிறோம். எப்படின்னா, நான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறேன், இல்லை நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னா அந்த சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு பார்ட்டில் தான் நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறேன். சிலர் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ப்ரீடிங்கே வந்து பிஸ்னஸாகவும் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பயம் என்னன்னா, இந்த பேர்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் லாஸை வந்து பேர் பண்ணணும். ஐயோ, அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் லாஸஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து அப்பப்போ கொடுத்தா என்னோடய பேர்டு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி ஒரு தவறான ஒரு ப்ராக்டிஸை பண்ணிகிட்ருக்குறோம். நானும் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் டு கில் தி பேக்டீரியாஸ். இதனால் ஆன்டிபயாட்டிக்னால பேக்டீரியாஸை மட்டுமே கொல்ல முடியும், வைரஸை கொல்ல முடியாது. ஆன்டிபயாட்டிக்ஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, காமன் கோல்டு, ஃப்ளூ ஃபீவரு, அல்லது இயர் பெயின், இதுக்காக மட்டுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்னும் சில சிம்டம்ஸ்க்கு நம்ம வந்து க்யூராக யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஆன்டிபயாட்டிக் நம்ம எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோன்னா, வெள்ளை கழிச்சல், ரத்த கழிச்சல், ஐ இன்ஃபெக்ஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸு, இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அது பாக்டீரியானால் வந்திருக்கா இல்லை வைரஸ்னால் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்மளால் டயக்னைஸ் பண்ணது முடியணும். அப்போ தான் நம்ம வந்து மருந்தை சூஸ் பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிபயாட்டிக் தான் வைப்பேன். டெராமைசின், டாக்ஸிசைக்ளின், டெட்ராசைக்ளின், இது மாதிரி நான் கடையில் கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் வாங்கி வைப்பேன், என் பேர்டு க்யூர் ஆயிரும் அப்படின்றது ஒரு தவறான ஒரு விஷயம். கண்டிப்பாக க்யூர் ஆகவே ஆகாது. ஃபஸ்ட்டு நோய் எதனால் வந்தது, பாக்டீரியாவா வைரஸா, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆன்டிபயாட்டிக்ஸ்னால் வைரஸை கொல்லவே முடியாது. அப்படி வந்து வைரஸ்னால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வைரல் டிசீஸு, அதே மாதிரி ஐ இன்ஃபெக்ஷன் வந்து வைரலும் இருக்குது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் இருக்குது, அதனால் எதனால் வந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மருந்தை கொடுங்க. எப்படி ஆன்டிபயாட்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் மெடிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளோ, அதே மாதிரி ஆன்டிவைரலும் மெடிக்கல் ஷாப்ஸில் அவைலபிள். இந்த மாதிரியான மெடிசின்ஸை நீங்கள் முதல்ல ஒரு பேர்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சீனியர் பிரீடர்கிட்டேயோ அல்லது வெட்டினரி டாக்டர்கிட்டையோ கன்சல்ட் பண்ணிக்கங்க. கொடுக்கக்கூடிய மெடிசன் வந்து
எந்த அளவில் கொடுக்கணும், எத்தனை நாளைக்கு கொடுக்கணும், அதை பற்றின முழு விவரமும் தெரிஞ்சுட்டு கொடுக்கணும். ஏன்னா என்னோடய பேர்டுக்கு இன்றைக்கி ஒரே நாளில் க்யூர் ஆயிடணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு ஒரு கப்பு தண்ணிக்கே வந்து ஒரு மாத்திரை முழு மாத்திரையை போடுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். பேர்டு பார்த்திங்கன்னா ஒரு சில கிராம் மட்டுமே இருக்குது, அதுக்கு வந்து ஒரு முழு மாத்திரையெல்லாம் தாங்க முடியாது. ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மாத்திரை, இதுவே ரொம்ப அதிகம்தான். ஏன்னா அது வந்து ஒரு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு தான் குடிக்க போகுது, அப்படின்றபோது அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கு அந்த ஒரு சொட்டு ரெண்டு சொட்டே போதுமானது. யூடியூப்பை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மெரிக்வினில் டோலோ 650 மாத்திரையெல்லாம் மிக்ஸ் பண்ணி இடித்து கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வைரல் டிசீஸ்க்கு, பாக்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே அது முறையான மருத்துவம் கிடையாது அப்படின்றது இப்போ நான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பேர்டு நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்காது அப்படிங்கிற தைரியத்தில் கண்ணா பின்னா மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். யூடியூப்பை பார்த்து நானும் நிறைய பைத்தியகாரத்தனை பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்டிபயோட்டிக்கும் ஆன்டிவைரலுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுட்டு ப்ராப்பரான மெடிசன்ஸ் கொடுங்க. ஆன்டிபயோட்டிக்கும் ஆன்டிவைரல் மெடிசனும் வேண்டான்னு சொல்லலை. நம்மளோட பேர்டை பத்திரமாக காப்பாற்றிக்கணும் வச்சுருக்கணும் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ஆன்டிவைரல் ரெண்டுமே முக்கியம்தான். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா, ஒரு மாதத்துக்கு ஒருக்கா நான் ரெகுலராக எல்லா பேர்ட்ஸுக்குமே ஆன்டிபயோட்டிக் வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ பண்ணினேன். அப்படி இப்போ வச்சா என்ன ஆகும், என்ன சீரியஸான எஃபெக்ட்? ஒரு பெரிய சீரியஸான எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரீடிங் அஃபெக்ட் ஆகும், அதே மாதிரி பேர்டோட வெயிட்டு குறையும். காரணம் என்னென்னா பேர்டோட குடலில் நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான மெடிசன்ஸ் ரெகுலராக கொடுக்கும்போது ஒட்டு மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிரும். அதுவே நல்ல பாக்டீரியாவை திருப்பி ரீப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கு டைம் எடுக்கும். அந்த மீன் டைமில் கெட்ட பாக்டீரியா ஜாஸ்தியாக வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா அந்த பேர்டு இறந்துடும். ஆனால் எனக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்குற பழக்கத்தை என்னால் மாற்றிக்க முடியாது, என்னோடய பேர்டோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம், திடுதிப்புன்னு நிறுத்தினா எனக்கு திடுதிப்புன்னு நிறுத்துறது வந்து அந்தளவுக்கு ஒரு சாத்தியம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரோபயோட்டிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஒன்றும் கிடையாது, நல்ல பாக்டீரியாஸ் மட்டும் இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வந்தாலே பேர்டுக்கு எந்த வித டிசீஸ் வராது, ஹெல்த்தியான வெயிட் மெயின்டைன் ஆகும், ப்ரீடிங் இம்ப்ரூவ் ஆகும். இதை பற்றி கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள், வெட்டினரி மெடிக்கல் ஷாப்ஸ்லேயும் கேட்டு பாருங்கள், ஒரு சீனியர் ப்ரீடர்ஸ் யாராக இருந்தாங்களோ அவங்ககிட்டையும் கேளுங்க. ப்ரோபயோட்டிக்னால் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். தேவைப்பட்டால் மட்டுமே ஆன்டிபயோட்டிக் ஆர் ஆன்டிவைரல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே ரொம்ப பயந்துட்டுருக்கிற ஒரு டிசீஸ் என்னென்னா பாக்ஸ். பாக்ஸ் வந்ததுன்னா மொத்த ஃபார்மும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது கதை கிடையாது, நிஜமால உண்மை. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸு, அதை பற்றின ஒரு விவரங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எனக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ரொம்ப நாள் இருக்குது, அதை பற்றின எனக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து தெரிவிக்கலாம். அதை பற்றின விளக்கத்தை நான் அடுத்தடுத்த வீடியோவாக நான் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.